பீசமான ரீதியில சமப்படுத்தப்பட்டு இருக்கு. இல்ல 16 H+ ரெண்டால் இல்ல பெருக்கம் 16 H+ இதுல உங்களுக்கு H+Cl- இருக்கு. ஆக்கத்துல HCl தான் தந்தது. அப்ப நீங்கள் 2 MnO4- இதுல ஒரு 10 H+ இதுல ஒரு 10 Cl- வருது. 10 HCl என்று எழுதினா 6 H+ மிச்சமாயிருக்கு. அப்ப அதுக்கும் HCl தானே போட போறது. அப்ப 16 HCl மொத்தமாக எழுதலாம். இதுல 10 Cl- தான் இருக்கு. அப்ப 6 Cl- நீங்கள் இதுல மேலதிகமாக சேர்த்திருக்கீங்க. இந்த 6 Cl- என்ன செய்யணும்? விளைவுக்கு மேலதிகமாக கொடுக்கப்படும். உங்கள்கிட்ட இருந்தது 16 H+ 10 Cl-. அப்ப நீங்கள் எத்தனை HCl எழுதலாம்? 10 HCl தான் எழுதலாம். ஆனா நீங்க என்ன எழுதிருக்கீங்க? 16 HCl எழுதிருக்கீங்க. ஏன் 16 எழுதிருக்கீங்க? மிச்ச H+ HCl என்ற வடிவத்திலான இருக்கு. அப்ப 6 Cl- மேலதிகமாக கொடுத்துருக்கீங்க. அந்த 6 Cl- நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்ப 2 Mn2+ 8 நீர் 5 Cl2 ஏற்கனவே இருந்தது. இதுல மேலதிகமாக சேர்த்து 6 Cl- சேர்த்தால் இந்த Mn2+ இந்த Cl- என்ன செய்யும்? MnCl2 ஆகும். அப்ப இதுல 4 Cl- போயிருக்கும். இதுல 2 Kmn4 பாவிச்சுன்னா அதுல இருந்து 2 K+ வரும். அந்த 2 Cl- KCl ஆளுநீங்கன்னா தாக்க சமன்பாடு சமப்படுத்தப்பட்டு இதுல நாங்கள் அயன் சமன்பாடு விட்டதால தான் உங்களுக்கு என்ன செய்யிருக்கணும்னு சொன்னால் எல்லாத்தையும் இதோடத்தோட விட்டுட்டோம். சரி, இப்போ நீங்க அரியோன் சமன்பாடு எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களோட சில நிபந்தனைகளை பயன்படுத்தி கொண்டு வர என்னென்ன விளைவுகள் வரும் என்று எழுதலாம். தாக சமன்பாடு தந்தால் சுகந்தானே உச்சியேற்ற தாளத்தில் முறை சமம். சரி, அடுத்தது வந்த கார ஊடகம் பத்தி காய்ச்சிருக்காங்க. எழுதுறாக்கள் எழுதி கொண்டு நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஒட்சியேற்றம் தாளத்தில் சமப்படுத்துறீங்களோ அவ்வளவு நல்ல எங்களுக்கு நேரம் மிஞ்சும். எம்சிக்கு கல்வியில எல்லாம் பீசமான தொடர் தான் பயன்படுத்த வேண்டி வரும். அதுக்கெல்லாம் போய் அரியோன் சமன்பாடு எழுதி கொண்டு நிக்கலாம். நீங்க இந்த C2O4 2- MnO4- பீசமானம் Fe2+ MnO4- பீசமானங்களை அடிக்கடி கேள்விகளை சந்திப்பீங்க. அடுத்த தாக்கம் உங்களுக்கு தந்திருந்தனா கார ஊடகத்தில் 5 கார நிலைமைகள்ல இந்த மாதிரி இந்த தாக்கம் நடக்கும். MnO4- I- தாக்கம் கார ஊடகத்துல நடந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கு. இங்க உங்களுக்கு விளைவுகள் தந்திருக்கிறோம். ஆனா நீங்கள் விளைவுகளை விளங்கி கொள்ள வரும். கார ஊடகத்துல MnO2 உறுதியானது. அப்ப இது MnO2 ஆக தாழ்த்தப்படும். இங்க I- வந்து I2 ஆக வரையிட்டு IO3- ஆக வருது. விளைவுல OH- இருக்கு. நீங்க இந்த OH- பற்றியோ நீரை பற்றியோ அதிகம் கவலைப்பட தேவையில்லை. என்று சொன்னால் அங்க ஒட்சியேற்றமோ தாழ்த்தலோ நடக்கல. அது வந்து ஊடகமாகத்தான் இருக்க போகுது. அப்ப நாங்கள் அதை கண்டறிதல் முறையால தான் சமப்படுத்தலாம்.
இதிலே mn இன் டு ஒரு CA வந்து plus 7 இதிலே mn நோ 2 ல plus 7 plus 4 இல்ல id இன் டு CA தான் minus 1 ஆனா io3 minus ல id இன் டு CA தான் plus 5 இப்ப mn ல வந்து தாழ்த்தல் நடக்கு id ல ஒரு CA தான் நடக்கு ஒரு CA தான் மாறுபற மூலகம் எல்லாம் சமனாகவே இருக்கு இப்ப இது மூன்று இலத்திரங்களை இப்ப வந்து என்ன செய்யும்னு சொன்னால் 7 ல இருந்து 4 கழிச்சு मूंत्र और इलेक्ट्रॉन माइनस वन पूज्य अंगाल अंजुआ आईनस्यम आ अमिल ऊड़ी मूलपन मूर्म अमिल ऊडक अमिलमो मेलधिकेलो இந்த 2 H+ உம் 2 OH- இந்த ரெண்டு நீர் வர ஏற்கனவே விளைவில ஒரு நீர் இருக்கு அப்ப இந்த நீர் கேன்சல் பண்ணப்பட ஒரு நீர் மட்டும் மிஞ்சி அப்ப இந்த H+ உம் இல்ல OH- உம் இல்ல தாக்கிலே பேர் மட்டும் இருக்க போகுது ஒரு நீர் மட்டும் இருக்க போகுது அப்ப நீங்கள் கார ஊடகத்துக்கு தாக்கம் எழுதுறது என்றால் முதல்ல காரத்தை பத்தி யோசிக்க வேண்டும் அந்த OH- ஏ நீரே இல்லாம போட்டுட்டு நீங்கள் எழுதுறக்கிலே முதல்ல என்ன செய்யலாம் சொல்லுங்க
கார ஊடகத்துல சமப்படுத்துறது நீங்க கணக்க யோசிக்க கூடாது.
அமில ஊடகத்துல சமப்படுத்துற மாதிரி சமப்படுத்தி எச் பிளஸ்ல வந்து நின்று டிஎல்ண்டாலே அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு தானா ஞானம் பிறக்கும். சரி, இதுல ஏதாவது உங்களுக்கு தாக்க சமன்பாடுகள் சிக்கல் இருந்தால் அதையெல்லாம் நீங்க கிளியர் பண்ணி ஆக வேண்டும். எல்லாம் சரியானாங்க? பரவாயில்ல, எல்லாம் சரியானாக்களும் இருக்கிறீர்கள். சமப்படுத்தாமலே வந்தார்கள், இந்த கதையும் கேட்க மாட்டோம். இந்த ஒன்பது போல சரமணி இப்ப கிளியர் ஆயிட்டா? இப்ப பத்தும் எல்லாரும் ஞாபகப்படுத்துவீங்களா? இந்த கார ஓடாம எல்லாம் ஓகேயா? நான் இதுவும் கல்குலேஷன் உங்களுக்கு செய்யாததால நான் திருப்பி திருப்பி இந்த இடத்துல காய்ச்சி கொண்டிருக்கேன். இதெல்லாம் நீங்க கல்குலேஷன்ல ஒரு சீட்ட இந்த ஆழத்தில் சமப்படுத்தி கல்குலேஷன் கேள்வியில் நிறைய செய்திருப்பீங்க. நான் தந்த டியூட்டில நிறைய கேள்வி இருக்கு. என்ஏ டு சி டூ ஓ ஃபோருக்கான ஒரு சீட்டை தாழ்த்தால் கே டு சி ஆர் டூ ஓ செவனோட தாக்கம், எஃப்இ டூ பிளஸோட தாக்கம்னு சொல்லி நிறைய தாக்கங்கள் அதுல இருக்கு. இந்த தாக்கங்கள் எல்லாம் இல்லாமல் இல்லை அதை என்ன செய்யலாம்? ஒன்றுமே செய்யலாம். சரியா? கல்குலேஷன் டியூட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், கல்குலேஷன் டியூட்டில் எஸ்ஏ கேள்விகள் எல்லாமே ஒரே ஐடியாவை தான் கொண்டு இருக்கு. ஆனால் இந்த கதை சொல்ற களம் வந்து வித்தியாசப்பட்டு கொண்டிருக்கு. எஃப்இ டூ பிளஸுக்கும் எம்என்ஓ ஃபோர் மைனஸுக்கும் சொல்ற அதே விஷயத்த அடுத்த நேரம் சி டூ ஓ ஃபோர் டூ மைனஸுக்கும் எம்என்ஓ ஃபோர் டூ மைனஸுக்கும் சொல்றான். வேந்து எஃப்இ த்ரீ பிளஸுக்கும் கே டூ சிஆர் டூ செவனுக்கும் சொல்றான். இந்த ஒரு சீரன் தாழ்த்தல் அப்படித்தான் போய்கொண்டிருக்கு. அடுத்ததான் நாங்கள் கலைக்க வேண்டியது வந்து ஊக்கியாக தொழிற்படுகின்ற ஆற்றல். நான் நினைக்கிறேன் உங்களோட கைட்ல சொல்லப்பட்ட டி பிளாக் என்று சொல்லப்படுகின்ற அநேகமான விஷயங்கள் நான் முடிச்சுக்கேன். நான் இன்னும் அந்த ஆரை அயனாக்கல் சக்தி அதன் உருகு நிலை அந்த மாதிரியான இன்னும் சந்தர்ப்பத்தை பற்றி கைக்கல. கைக்கிறதுக்கு எனக்கு விஷயம் இல்லை. உருகு நிலை என்றா என்ன மாதிரி என்று உங்களுக்கு தெரியும். உருகு நிலையை பாதிக்கிற காரணிகள் தெரியும். இந்த டி குழு மூலங்கள்ட்ட ஒரு விலைகள் என்னென்ன மாதிரி மாறுபடும் அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். ஆரியை பற்றி நீங்கள் கெஸ்ட் பிளாக் படிக்க அல்லது இன்னோகானிக் ஓர்கானிக்ல இது ஜென்ரலில் படிச்சிருப்பீங்க. டி குழு மூ டி தோப்பு மூலங்கள்ட்ட ஆரை வந்து ஒரு சீரான போக்கில் இருக்காதுன்னு சொல்லி அயனாக்கள் சக்தியும் அப்படிதான். அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு மின்னறித்தன்மை இதில் சும்மா டேட்டா வேல்யூட செக் பண்ணி கொண்டு போனால் சரி. அப்போ பிரதானமான விஷயம் கிளியர் முடிஞ்சு. இனி நாங்கள் படிக்க கொண்டு இருக்க ஊக்கியா தொழிற்படுற பார்க்கல சரிதானே? இந்த ஊக்கியா தொழிற்படுற சந்தர்ப்பங்களையும் நாங்கள் இருக்கா பார்த்தோம்னு சொன்னால் இது அது கிளியர் ஆயிடும். நீங்கள் படித்து முடிஞ்சதுன்றதுக்கு பேருக்கு இருக்காட்டா சரி. படித்த அவ்வளோ விஷயமும் ஞாபகத்தில் இருக்கணும். நிறம் என்ன பொறுத்தவரை நிறம் வந்து என்னட்ட படிக்கிறார்களுக்கு அநேகமாக அந்த குழப்பம் மாறையில் நான் ஏதோ ஒரு விதத்தில் அதை வந்து உங்களுக்கு திணிச்சு விடுறேன். நான் சொன்ன அந்த ஐடியாக்களை பயன்படுத்தி நீங்க நிறங்களை ஞாபகப்படுத்தினா இலகுவாக நிறம் ஞாபகத்துல நிற்கும். மற்ற விஷயங்கள் நீங்கள் திருப்பி திருப்பி எழுதி கொண்டிருக்க. நானே ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லுறேன், திருப்பி திருப்பி எழுதுறேன். சரி, ஒரு இடத்துல விளங்காட்டா இன்னொரு இடத்துல விளங்காட்டுமனு சொல்லி நோட்ஸ் ரொட்டேஷன்ல நீங்க படிச்சு கொண்டு இருக்கோம். இந்த எக்ஸாம் கனவே நல்லா செய்திருக்கிறீர்கள். 21 காரணம்